வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இயல் ஒன்று பகுதியில் இடம்பெற்றுள்ள தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற செயல் பகுதியினை காணலாம். தனக்கு நிகரில்லாத தமிழ் மொழியின் சிறப்பினை கூறும் மற்றொரு பாடல்தான் இந்த தண்டி அலங்கார உரை மேற்கோளாக அமைந்த தண்ணீர் இல்லாத தமிழ் பாடல். வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வல்லிமை மிக்கதுதான் தமிழ். நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று, கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. முதலாவதாக அவருடைய ஆசிரியர் தண்டி அவர்கள் குறித்த ஆசிரியர் குறிப்பு ஒன்றினை பார்க்கலாம். அதாவது தண்டி அலங்காரம் என்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஐவகை இலக்கணங்களான எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பனவற்றில் அணி இலக்கணத்தை விளக்க எழுந்த நூல் தான் இந்த தண்டி அலங்காரம் நூல். இந்த நூலை பார்த்தீங்கன்னா காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. இதனுடைய ஆசிரியர் தான் தண்டி என்னும் புலவர். இந்த நூல் பார்த்தீங்கன்னா பொதுவியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இலக்கண நூலார், உரையாசிரியர்கள் ஆகியோர் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை மிக்கதான் இந்த நூல். தண்டி என்னும் புலவர் பார்த்தீங்கன்னா பல்லவர் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்தார். இவர் வடமொழியில் தண்டி அலங்காரம் என்னும் நூலை இயற்றினார். இந்த நூலை தழுவிதான் தமிழில் தண்டி அலங்காரம் என்ற நூல் தோன்றியது. தமிழில் எழுதப்பட்ட இந்த நூல் தண்டி அலங்காரம் என்னும் பெயரினையும் பெற்றது. இவருடைய காலம், அதாவது இவருடைய ஆண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து வாங்க நம்ம பாட்டுக்கு போகலாம். இந்த பாடல் மனப்பாட பாடல், அதனால் நான் உங்களுக்கு இதற்கு மெட்டு போட்டு இந்த பாடலில் பாடி அதற்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோ தொழ விளங்கி ஏங்குளினில் ஞாழத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிர் ஒன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, அதாவது உயர்ந்த மலையில் தோன்றி உயர்ந்தோர் தொழ விளங்கி சான்றோர்களால் தொழப்பட்டு போற்றப்பட்டு, ஏங்குளினில் ஞாழத்து இருள் அகற்றும், அதாவது கடல் சூழ்ந்த இவ்வுலகினுடைய இருளை போக்கும், அதாவது மன இருளை போக்கக்கூடிய தமிழை பற்றியும் உலகின் புற இருளை நீக்கக்கூடிய கதிரவனை பற்றியும் இங்கே அழகாக கூறியுள்ளார் ஆசிரியர் தண்டி. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குளினீர் ஞாழத்து இருள் அகற்றும், ஆங்கவற்றுள் மின்னீர் தனியாளி வெங்கதிர் ஒன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த பாடலுடைய பாவகை பார்த்தீங்க அப்படின்னா நேரிசை வெண்பா, அதாவது மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று, அது சூரியன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பொதிகை மலையில், நம்முடைய தமிழ் மொழி எங்கே பறந்துச்சுன்னு சொல்கிறாங்க, பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குவதோடு ஒப்புமை இல்லாததுமாக, அதாவது தனக்கு நிகர் எதுவுமே இல்லைன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது தான் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழி. ஒப்பு உவமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று. இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வாருங்க மாணவர்களே, இந்த பாடலை நம்ம பாடல் வழியாக பாடலாம். ஓங்கலிடை வந்து உயர்ந்து தொழ விளங்கி ஏங்குளினி ஞாலத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இப்படி பயிற்சிக்கு தான் நம்ம இந்த மாதிரி பாடலாக பாடுறோம். இப்போ நீங்கள் பயிற்சி, அதாவது பாடலாக பாடி பயிற்சி பெறும்போது இன்னும் எளிமையாக உங்கள் மனசில் இதை பதியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எளிமையாக பதியணும், உங்களுடைய அந்த பதிவுக்காக தான். உங்களிடை வந்து உயர்ந்த தொழ விளங்கி ஏங்குளினி ஞாழத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று, ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அடுத்து பாருங்க, இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி. அதாவது பொருள் வேற்றுமை அணி என்ன அப்படின்னா அதோடைய அணி விளக்கம் பாருங்க. இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றினை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்னன்னு சொல்கிறாங்க, பொருள் வேற்றுமை அணின்னு சொல்லுவோம்.
அதாவது தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீர் ரெண்டுக்கான ஒற்றுமையை முதல்ல கூறுகிறாங்க. அது ரெண்டுமே வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, இருளை போக்கக்கூடியது. அது உலகத்தினுடைய புற இருளை நிற்கக்கூடியது, இது மக்களுடைய அறியாமை இருளை நிற்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு ரெண்டுக்கும் உள்ள, தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றில் தமிழ் மொழி தன்னிகர் இல்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி என்று ஆயிற்று. இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவு தான் இந்த பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இலக்கண குறிப்பு பகுதி வருது. வெங்கதிர் வெம்மைக்குட்டை கதிர் பண்பு தொகை, உயர்ந்தோர் வினையானின் பெயர், இல்லாத இல்லாத சரிங்களா, அதனுடைய இடைக்குறை, அது வந்து இடையில குறைவு பட்டு உள்ளது. இல்லாதன்றது தான் என்னது, நங்க குறுகி இல்லாதன்னு ஆயிருக்கு. அதனால தான் இதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க இலக்கண குறிப்பு, இடைக்குறை. மாணவர்களை இது போன்ற பயிற்சிகள், அதாவது இலக்கண குறிப்பு, உருப்பிலக்கணம், புணர்ச்சி போன்ற பயிற்சிகளையும் மாணவர்கள் மனதில் வைத்து கொண்டு படிக்க துவங்குங்கள். அணி இலக்கத்தை பற்றி கூறக்கூடிய இந்த நூலை நம்ம பார்த்தோம். ஆசிரியர் குறிப்பு முன்பகுதியிலேயே இதை நான் பார்த்தோம். நூல்வழி மற்றும் இதனுடைய சிறப்பு அம்சமான உருப்பிலக்கணம், புணர்ச்சி, இலக்கண குறிப்பு இவற்றிலும் மாணவர்கள் கவனம் செலுத்துமாறு வேண்டுகொள்ளப்படுகிறது. மீண்டும் ஒரு பாடவேளையில் சந்திப்போம். வணக்கம்.